வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வீவ். நாம் இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற உடன்பிறப்பை அப்படிங்கிற படத்தை பற்றின ஒரு திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜோதிகா அவர்களுக்கு 50வது படம். ஸோ ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டாக ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சிறப்பு மகிழ்ச்சி. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் இரா சரவணன் அவர்கள். இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க. அந்த படம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னு வைங்களேன், வாசமலர் உள்ளுமலரும் கிழக்குச்சி மேலே இந்த வரிசையில் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணன் தங்கச்சி நடுவில் கணவனாக வர்றவர், எந்த கருத்தில் அவங்க முரண்பட்டு நிற்கிறாங்க, இதில் அண்ணனோட நிலைப்பாடு என்ன, கணவனோட நிலைப்பாடு என்ன, நடுவில் தங்கச்சியாக இருக்கிற ஜோதிகாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் சிறப்பாக சொல்ல வந்திருக்கு. சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லாத மாதிரியும் இருக்கும். குடும்பத்தில் நடக்கிறது தானே சொல்ல முடியும், எல்லா குடும்பத்திலையும் இப்படி தானே நடக்குது, அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது இப்படி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே கேட்குது. ஆனால் அதை பற்றி மட்டுமே பின்னப்பட்டதுனால மற்ற காட்சி அமைப்புகள், அதாவது அவருக்கு எதிராக, அதாவது சசிகுமாருக்கு எதிராக நடக்கிற சதிகள், அதுக்கப்புறம் கணவரோட நிலைப்பாடு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெளிவாக தெரியல. சசிகுமாருக்கு ஏன் எப்படி தொல்லை வருது அப்படிங்கிறத சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு புரியாது டக்குன்னு, என்ன எப்படி வந்துச்சு, இது ஏன் எப்படி நடந்துச்சு, எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஒன்று ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு கலவையாக கொடுத்துருக்கணும். ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சி இன் ஜென்ரல் நான் வந்து பர்சனலாக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, எனக்கு தங்கை இருந்தாங்க, இப்போ இல்லை, அதனால் எனக்கு வந்து கண்ணை முடிக்கிட்டு இந்த படத்தை நான் வந்து ஒரு 2-3 தடவை கூட நான் பார்ப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆன படம். ஆனால் ஒரு ஜென்ரலாக ஒரு பொதுவாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது, இவங்க கொஞ்சம் சுற்றி வலித்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்களோ, இல்லை சொல்ல வந்தது கரெக்டாக சொல்லாமல் இங்கே கொஞ்சம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சார் இந்த படத்தில் நல்லா எழுதியிருக்காப்புல, ஒரு சீனில் நல்லா பண்ணியிருக்காப்புல. சூரி இந்த முக காமெடி பண்ணாமல் ஒரு கதாபாத்திரமாகவே வந்திருக்கிறாரு, நல்லது, வாழ்த்துக்கள் சூரி சார். அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார், அவரை பற்றி சொல்ல தேவையில்லை, ரொம்ப இயல்பாக வந்து அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீரோடைய மாதிரி விளக்கியிருக்காங்க. ஜோதிகா மேடம், 50வது படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்குறத விட அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் சீன் நீங்கள் பார்ப்பீங்க, ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோ சீனு சிறப்பாக இருக்கும். படையப்பா, அதுக்கப்புறம் படையப்பா படத்தில் ரஜினி சாருக்கு எப்படி இன்ட்ரோ இருக்குமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட யோசிச்சு மண்டையை கசகி எப்படி எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த ஓப்பனிங் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், எனக்குலாம் சிரிப்பு வந்துச்சு, என்னடா அது இப்படி காமிச்சிருக்காங்களே, ஒரு 50வது படம் ஒரு மாதிரி நல்லபடியாக காமிக்கணுமே, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஓவர் டோஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்களும் அவங்களோட கதாபாத்திரத்தை கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இந்த அளவுக்கு நடிங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சீன் இருக்கும் கிளைமேக்ஸ் முன்னாடி, அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து வருவாங்க பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி நமக்கு அப்படியே சிவாஜி சார் கண் முன்னாடி வந்துட்டு போவார், அந்தளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க அட்மாஸ்பியர் கேரக்டர் எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப மிக சாதாரணமாக இயல்பாக நடிச்சிருப்பாங்க, இவங்க மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. சொந்த படம் அப்படிங்கிறதுனால நம்மளே நடித்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டாங்க போல். அது ஒன்றும் பெரிய குறையாக தெரில, ஆனால் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது. நிறைய விஷயங்களும் சொல்ல, அண்ணன் தங்கச்சி பாசத்தை மட்டும் வச்சு ஆத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீயை போட்டு கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஆறி போயிட்டு ரொம்ப பழைய டீ மாதிரி இருக்குது. தூள் கொஞ்சம் மாற்றி டிகாசன் பூசா போட்டிருந்தாங்கன்னா என்ன சிறப்பாக இருந்திருக்கும். இதுதான் என்னோடய விமர்சனம். ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மியூசிக் பற்றி சொல்லணும், நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. பிஜிஎம்லாம் அருமையாக பண்ணியிருக்காப்புல. டீமான் பாடல்கள் வந்து ஒரு படத்தில் 5 பாட்டு போட்டார்னா அதில் 3 பாட்டு நமக்கு பச்சைக்கண் நெஞ்சில் நெஞ்சில் ஒட்டிக்கும். ஆனால் இந்த படத்தில் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில் பாட்டு வருது. எங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்களா, எங்கே என்ன அப்படின்னு காமராஜர் ஸ்டைலில் சொல்கிறாங்களா அப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அதை ஒரு உச்சரிப்பு அந்த இடத்துல சரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஸ்ரேயா கோஷல் பாட்டு டீமானோட மியூசிக்னாவே டக்குன்னு நமக்கு பெரிய ஹிட் ஆகிடும், ஏன்னு தெரில, கொஞ்சம் அது மிஸ் ஆகிடுச்சு இந்த படத்தில். மற்றபடி பேக்ரவுண்டு பிஜிஎம்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. கேமரா ஒர்க் நம்ம வேல்ராஜ் சார், ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் நடிச்சிருக்காப்புல, அவர் பாட்டுக்கு வந்து அவர்
சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆடுகளம் நிறையன் சார் அவரும் வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. கலையரசன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள், எந்த வித குழந்தைங்களோட பார்க்கலாம். இந்த விதமான அந்தளவுக்கு அதிரி புதிரியான வன்முறை காட்சிகள்லாம் கிடையாது. ஒரு டீசெண்டான எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், பழைய படம் இல்லை புது படம் எப்படி வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ சூர்யா ஜோதிகா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஏற்கனவே தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்டேட்டாக சொல்லிட்டேன். மற்றபடி அப்படியே இருந்தால் மன்னிக்கவும். அவளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் வீடு. நன்றி, வணக்கம்.